வெரி குட் மார்னிங். இப்போ நம்ம சம்ஸ் என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க, அதில் அடிக்கடி கேட்கக்கூடிய சப்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். போகணும்னா பார்க்கலாம், வாங்க ஷார்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் தான் பாருங்கள், இனியன் 5 டசன் முட்டைகளை வாங்கினான், அதில் 10 முட்டைகள் கெட்டுவிட்டால் நல்ல முட்டைகளின் சதவீதத்தை காண்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்போ ஒரு டசன்ங்கிறது என்ன அப்படின்னா 12 பொருட்கள், எந்த பொருளை வாங்கினாலும் 12 பொருள். அப்போ மொத்தம் அவர் எத்தனை வாங்குறாரு, 5 டசன் அப்படின்னா மொத்தம் 60 வரும். 60 முட்டையில் 10 முட்டை கெட்டு போயிடுச்சு. அப்போ நல்ல முட்டை எத்தனை மொத்தம், நல்ல முட்டை வந்து 50. ஸோ 50 முட்டை நல்ல முட்டை, 10 முட்டை கெட்டுருச்சு இல்லையா. என்ன கேட்குறாங்க, நல்ல முட்டைகள் சதவீதமா. அப்போ 50/60×100 தான், அவ்வளோதான். என்ன ஆகிடும், 00 கேன்சல், 35 வரும். அப்போ 250/3 ஆன்சர் வந்து 83.33% வரும். தசம் பாருங்க, இது ஒரு எல்சிஎம் கணக்கு. கணக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் கமா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இவற்றின் மீசியம எல்சிஎம் காண்க, அவ்வளோதான். இப்போ இருக்கும்போது என்ன பண்ணணும், ஸ்பிளிட் அவுட் பண்ணணும், இதை பிரித்து எழுதணும். அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப்னு இருக்கு, இங்கே எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா, சரி. அப்போ எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் இதோட ஃபார்முலா எப்படி மாறும்னா, நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏ மைனஸ் பி ஹோ ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா படிச்சிருப்பீங்க. என்ன ஃபார்முலா வருது, ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னு ஃபார்முலா வரும். அதே மாதிரி இங்கே கொண்டு போடும்பொழுது எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்ஏ பிளஸ் ஏ ஸ்கொயர்னு வரும். இங்கே கீழே எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது, ரெண்டுமே ஒரே டேர்ம், ஆனால் பவர் இதுக்கு தான் ஜாஸ்தி. அப்போ எல்சிஎம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டும் கேன்சல் ஆகிடுச்சு, பாக்கி என்ன இருக்குது அதை அப்படியே எடுத்து எழுத வேண்டிதான், அவ்வளோதான் ஆன்சர். இந்த க்வெஸ்சன் பாருங்களேன், இது ஒரு லாஜிக்கல் க்வெஸ்சன். லாஜிக்கல் க்வெஸ்சன்னா 2, 6, 14, 13 - அப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நீங்கள் முதல்ல 2-க்கும் 6-க்கும் என்ன தொடர்பு, அதே மாதிரி 6-க்கும் 14-க்கு என்ன தொடர்பு, 14-க்கும் 30-க்கு என்ன தொடர்புன்னு பார்க்கணும், ஓகேங்களா. இப்போ 2 என்ன 2 6 என்ன கூட்டியிருக்காங்க, 4 அதிகமாக இருக்குது. 6-லேருந்து 14-க்கு 8 அதிகமாக இருக்குது. 14-லேருந்து 30-க்கு என்ன அதிகமாக இருக்குது, 16 அதிகமாக இருக்குது, சரி. அப்போ இந்த 4, 8, 16 இதுக்கு என்ன தொடர்புன்னு பாருங்கள், 4-ம் 4-ம் கூட்டினா 8-ஆ, 8-ம் 8-ம் கூட்டினா 16-ஆ. அப்போ இங்கே என்னவா இருக்கணும், 16-ம் 16-ம் கூட்டினா 32 வரணும். அப்போ 30 கூட 32 ஆட் பண்ணி என்ன வரும், 62-ன்னு வரும். இந்த சமுக்கான ஆன்சர் இங்கே 62-ன்னு வந்திருக்கணும், அவ்வளோதான். இரு நபர்களின் வயதுகளின் விகிதம் 1:3, வயதுகளின் பெருக்கற்பலன் 48 எனில் அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்ன. இப்போ வயதை என்ன எடுத்துக்கலாம், நம்ம வயதுங்க எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. அப்போ ஒரு நபருக்கு 1 X இருக்கும், இன்னொரு நபருக்கு 3 X இருக்கும், ஓகேங்களா. அது எக்ஸ் என்னன்னு தெரியாது, அதனால தான் அது ரேஷியோவில் இருக்குது. வயதுகளின் பெருக்கற்பலன் 48 சொல்லிட்டாங்க. அப்போ 1 X × 3X = 48. அப்போ பெருக்கினா என்ன வருது, 3X² வருது, 48. X² = 48/3. X² = 16. அப்போ எக்ஸோட வேல்யூ 4. அதாவது அந்த ஒரு வயது வந்து 4 சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாள் 4, முவி நாள் 12, இதுதான் அந்த வயது. அப்போ என்ன கேட்குறாங்கங்க, அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் கேட்குறாங்கன்னா 12 - 4 = 8. ரெண்டு பேருக்குள்ள வயசு வித்தியாசம் 8 இருக்கு, அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள், 3, 4/7 என்ற எண்ணின் 63% காண்க, சதவீதம் காண்கன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3, 4/7 என்னவா இருக்குது, இங்கே கலப்பு என்னமா இருக்கா, நம்ம என்ன பண்ணுறோம், அதை மூலம் பின்னமாக மாற்றலாம். எப்படி மாற்ற முடியும், இது ரெண்டையும் பெருக்கணும் அப்புறம் கூட்டணுமா, 7, 3, 21, 21+4, 25/7. அந்த எண்ணோட 63% அப்படிங்கிறது என்னவா மாறும், 63/100 மாறும். ஏன், இதுதான் 63%. அப்போ 1 7 7 9 7 63, 1 25 25 4 25 100. அப்போ 9/4 வரும். எப்படி வகுக்கலாம், 9 உள்ள 4 வெளியவா, சரி. அப்போ ஒரு நாள் 9-க்குள்ள 2 நாள் இருக்குது, 2 நாள் 8, பாக்கி 1.0 சேர்த்துக்கிறோம். அப்போ 2 நாள் திருப்பி 8 மாறும். பாயிண்ட் வச்சுட்டு என்ன பண்ணுறோம், 2 அப்போ 0 ஆட் பண்ணிட்டீங்கன்னா 5-ன்னு வரும். அப்போ 20. அப்போ ஆன்சர் என்ன, 2.25 தான், 3, 4/7 - 63%. அடுத்த பார்க்கலாம், சுருக்குக, x²-16/x+4/x-4/x+4. இது ஒரு சிம்பிளிஃபிகேஷன் சம். இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா, முதல்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே எழுதுங்க x²-16x+4. இந்த டிவைட் இருக்கு இல்லையா, இதை மல்டிப்புளாக மாற்றிட்டு இதை தலைகீழாக மாற்றிடுங்க. x-4 x+4 எப்படி எழுதணும்னா,
x plus 4 by x minus 4 னு எழுதணும் சரி ஓகே இந்த ஸ்டெப் பாருங்க இது எப்படி எழுதலாம் இந்த 16 எப்படி எழுதலாம் 4 ஸ்கொயர் னு எழுதலாமா அப்ப இது எப்படி இருக்கு a ஸ்கொயர் - b ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு அப்படி தான இருக்கு a ஸ்கொயர் - b ஸ்கொயர் னா a plus b into a minus b னு வரும் அப்ப ஃபார்முலா படி x plus 4 x minus 4 னு கீழ அதே மாதிரி கீழ இங்க கீழ x plus 4 னு வரும் into x plus 4 by x minus 4 இதும் இதும் கேன்சல் இதும் இதும் கேன்சல் பாக்கி என்ன இருக்கு x plus 4 அதான் ஆன்சர் இப்போ இந்த சம் பார்க்கலாம் 7 is to 5 is equal to x is to 25 x இன் மதிப்பு காண்க அப்ப இந்த மாதிரி நிறைய சம் கேட்பாங்க எப்படி கேப் என்ன ஃபார்முலா இருக்குன்னா a is to b proportional to c is to d னு கேட்டாங்கன்னா இது எப்படி என்ன ரிலேஷன்னா a உம் d உம் ஒரு ரிலேஷன் b c ரிலேஷன் அப்ப ஃபார்முலா என்ன AD is equal to BC னு வரும் அப்ப இதே மாதிரி இங்க என்னவா இருக்கு 7 is to 5 is equal to x is to 25 இருக்கா அப்ப இது ரெண்டையும் பெருக்கணும் இது ரெண்டையும் பெருக்கணும் அப்ப என்னவா இருக்கும் 7 into 25 is equal to 5 into x அப்ப x ஓட வேல்யூ என்ன 7 into 25 by 5 ஓகேங்களா ஓவர் 5 5 5 25 அப்ப x ஓட வேல்யூ என்ன 75 35 னு வரும் அவ்வளவுதான் இரு கனசதுரங்களின் பக்கங்களின் விகிதம் 2:3 எனில் புறப்பரப்பின் விகிதம் என்ன ஓகே இரு கனசதுரங்கள் தனித்தனியாக ரெண்டு கியூப் இருக்குது ரெண்டு கியூபோட பக்கங்களின் விகிதம் 2:3 அதே மாதிரி புறப்பரப்பின் விகிதம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஒவ்வொரு கனசதுரமும் 6 சதுரங்களால் கட்டமைக்கப்படும் எப்படி கட்டமைக்கப்படும்னா இதுதான் கனசதுரம்னா இது ஒரு பக்கம் மொத்தம் 6 பக்கம் இருக்கும் அப்போ என்னென்னா ஒன்றும் கிடையாது புறப்பரப்பு ஃபார்முலா என்ன ஏ ஸ்கொயர் இல்லையா அப்போ 2 ஸ்கொயர் என்ன 4 3 ஸ்கொயர் 9 அவ்வளோதான் ஆன்சர் இந்த சம் பார்க்கலாம் இது ரேஷியோ ப்ரொபோஷன் தான் 2:5:x:20 இதெல்லாம் ஒரு நேர்கோட்டில் இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்களா அதே மாதிரி தான் என்னென்னா இது ஏ இது பி இது சி இது டி அப்போ ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி ஃபார்முலா படி ஏவோட வேல்யூ 2 டியோட வேல்யூ 20 ஃபையோட வேல்யூ பி சியோட வேல்யூ எக்ஸ் இல்லையா அப்போ 40 இஸ் ஈக்குவல் டு 5x அப்போ எக்ஸோட வேல்யூ 40/5 அப்புறம் எக்ஸோட வேல்யூ என்னவா இருக்க போகுது 8 இருக்க போகுது அவ்வளோதான் அப்போ இங்கே 8 வரணும் எக்ஸுக்கு பதில் 8 வரணும் அப்போ நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா இதில் இந்த கோட் வேர்ட் ஏடி இஸ் ஈக்குவல் டு பிசி ஞாபகம் வச்சுக்கணும் அதுதான் ஃபார்முலா இது ஃபார்முலா மறந்து போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது ஓகே